உளவியலாளர் சொல்றாங்க, ஒரு மனுஷன் அமைதி பெறணும்னா அவன் நம்பணும். நம்பினா அமைதி பெறுவான், நம்பிக்கை இல்லைன்னு வைங்க அமைதி பெற மாட்டான். அவன் நம்பணும்னா மறுமையை நம்பணும், மறுமையில நடப்பதை நம்பணும். இந்த சிந்தனையை மனசுக்குள்ள போட்டால்தான் எல்லாமே இல்லாம போன மாதிரி இருக்கு. தலை வலிக்கும், ரசூல்லாவோட சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி நினைச்சு பாருங்க, மன அமைதி வரும். ஆனால் நம்ம பலர்களுக்கு அதை நினைக்க முடியாது. ஏண்டா கொள்கைவாதிகள் தான் பேரளவில் நம்ம கொள்கைவாதிகள். ஐபிஎல் பார்ப்பவர் எத்தனை பேர்? சுத்த ஹராம். சூது விளையாடுறது பார்க்க கூடாது, சூது ஆடுறது பார்க்க கூடாது, சூது விளையாடுறது ஓகே, சூதாட கூடாதா? சூது சூதடிக்கிறான், அதை பார்க்கவும் கூடாது, அவனுக்கு ஃபன் பண்ணவும் கூடாது. ஐபிஎல் என்ற ஒரு நஜீஸ் நடக்குது. எத்தனை கொள்கைவாதி பார்த்தான், எத்தனை பேர் பார்த்தான், என்ன வழங்குது? அந்த மன அமைதி வராது. இப்படி எல்லாம் நடக்கிற நேரம், தப்பு பண்ற நேரம், மறுமையை நினைச்சு பார்க்க மாட்டான் மனசு. உளவியல் என்ன? தான் தப்பு பண்ற நேரம் அதை நினைக்கவே மாட்டுச்சு மனசு. நிறைய வயசாளிகள்ட்ட போய் கேட்ட இப்ப அல்ல அல்ல பிடிப்பான மறுமையில, அது எப்பயோ வரப்போது, அதுக்காக நீ ஏன் கலப்படுற? இப்படி பேசுற வயசாளி முஸ்லீம்கள் இல்ல, இப்படி பேசுறவங்க இல்ல. எதையாவது சொல்லுகிற நேரத்தில் அது எப்ப வர்றது இப்ப பாக்குறீங்க, நம்பல. அதனால் அவங்க மன அமைதி பெறாமல் துடிக்கிறார்கள். மன அமைதி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை பத்தி நினைச்சுதான் அமைதி பெற்றார்கள். சஹாபாக்கள் அதனாலதான் மன அமைதி பெறார்கள். அதனால சொல்றேன், நம்முடைய கண்கள் காது வாய் ஓ டோட்டல் உடம்பு எல்லாமே சரியாக இருந்தால்தான் மறுமை சிந்தனை நமக்கு வரும். இல்லை என்றால் பாஞ்சி பாஞ்சி வேற சிந்தனை வரும், மறுமையை நினைச்சு பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல எத்தனை பேர் மறுமையை நினைச்சு பார்த்தீங்க? உங்க நிலைமைகள் நினைச்சு பார்த்தீங்க? பிறந்த எல்லாருக்கும் எக்ஸ்பயர் டேட் இருக்கு, எல்லாரும் நம்பியிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தூக்கில்லாம் போவோம் என்று நினைச்சு பார்த்தோம். நான் பேசுறேனே இன்னைக்கு அடுத்தபடியாக தொழுக மகரி, இதுதான் எங்களுடைய கடைசி தொழுகையாக இருந்தா, நாங்கள் தொழுகிற கடைசி தொழுகையாக இருந்தால் அப்படி நினைச்சு தொழுகிறீர்களா? எங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வாங்க நினைச்சு தொழுகிறீர்களா? எத்தனை பேரை பார்க்கிறோம்? எப்ப மறுமை சிந்தனை வருது தெரியுமா? வாகனம் வச்சு ஓட்டுறார்கள் அப்ப இல்ல, காணி பங்களா கட்டுறார்கள் இல்ல. எத்தனையோ பேரை போய் சந்திக்கிறோம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்பத்திரியில சந்திக்கிறோம், பெரிய சல்லிக்காரவங்க ட்ரிப் போனாங்க, வேற எங்கேயோ போனாங்க, போய் வார வழியில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மஞ்ச பைய கையில வச்சு வீல் சேர்ல உட்கார்ந்து கண்ணாடியை திறந்து ரோட்ல போற வாகனத்தை பாக்குறான். அட, எனக்கு எப்பயா ரோட்ல போகலாம், நாலு பேரோட எப்ப பழகலாம்? இது சொல்லாத ஒரு ஜெயில். ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து எப்ப 12 மணி வரும், தூங்கி எழும்புவான் 10 நிமிஷம் தான் போயிருக்கும், மறுபடி தூங்கி எழும்புவா இன்னொரு 10 நிமிஷம். எவனும் வந்து சந்திக்க மாட்டானா, பேச மாட்டானா? அப்பதான் மறுமை சிந்தனை வருகிறது. முடங்கி கால் உடஞ்சி கையில ஒரு மஞ்ச பைய வச்சு சிறுநீர் பைய வச்சு கொண்டு 6 மாதம் 1 வருஷமாக எதிர்பாராத விபத்தில் சிக்கி கொண்டு இருந்து ஹாஸ்பிட்டலுடைய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு ஏங்கி ஏங்கி தவிக்கிறார்களே, அப்ப வரும் மரண சிந்தனை. அப்ப வருகிறது. எப்ப சொகுசா இருக்கிறோமோ, இந்த கால் கைக்கு அல்லாஹ் சக்தியையும் பலத்தையும் தந்திருக்கிறானோ, அப்ப நாம் மறுமை சிந்தனை எடுத்து மன அமைதி பெற்றோமா? இல்ல சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அதனால் இந்த அடிப்படையை நல்ல புரியுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸ், இதே மாதிரி பாருங்க நிறைய செய்திகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்கள் அனுப்புறாங்க. அனுப்பினா மூத்தா போருக்கு அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் 3 தளபதிகள் அனுப்புறாங்க. 3 தளபதிகள், ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ரவாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரை சொல்றாங்க. கவனமா பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஜெயித் நீங்க கொடிய பிடிங்க, நீங்க கொடிய பிடிச்சு நீங்க யுத்தம் பண்ணுங்க. ஜெயித் கொலை செய்யப்பட்டால், இப்படி ஹாரிசா கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடுங்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லா பின் ரபா அவங்க கொலையை பிடிங்க. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட,
யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வளமையாக மூணு தளபதிகள் போடுறதே இல்லை. சில இடங்களில் போடுவாங்க, சில இடங்களில் போடவே மாட்டாங்க. ஒரு கோட்டையை பிடிக்கிற நேரம் கூடாரம் அடிச்சிருக்கிறார்கள். ஒரு நாள் நைட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் வருகிறது, நாளைக்கு நான் ஒரு ஆள் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் கொடியை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுப்பான். நைட்டு முழுக்க சஹாபாக்கள் மஷூரா, நாளைக்கு ரசூலை என் கையில தான் கொடியை தருவாங்களா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறாங்க, ஓ எங்க கையில தருவாங்களோ. இப்படி ஒவ்வொரு ஆள் நினைக்கிற நேரம் அடுத்த நாள் காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார்கள். வந்து பார்த்தா சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் எங்க? யார சொல்லலா? அவர் வந்து அலி கூடாரத்தில் கண் நோய், அவருக்கு கண் வருத்தம், அவர் கூப்பிடுங்கண்டு தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து கண்ணில் தேய்க்கிறார்கள், கண் சுகமாகுது, கையில கொடியை கொடுத்து அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான்றாங்க. அவர் வெற்றியோட திரும்பி வர்றார். நான் கேட்கிறேன், இந்த இடத்துல அலி பின் அபி தாலிப் கையில கொடியை கொடுத்தாங்களே, அடுத்த தளபதி அறிவிச்சாங்களா? அலி நீங்க மௌத்தான, நீங்க தான். அதுக்கு முந்தைய நைட்டே சொல்லிட்டாங்க, ஏப்பா நான் அலி கையில கொடுக்கிறேன், சொல்றாங்க அலி உங்க கையில தர்றேன், வெற்றி உங்களுக்கு தான். யார் கையில் நான் கொடியை கொடுப்பேனோ அவர் வெற்றியோட திரும்புவார். அவர் மௌத்தாகினால் மறுமை விஷயத்தில் நமக்கு சந்தேகப்படலாம், மௌத்தா போயிட்டாரு, அட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நாளைக்கு வெற்றியோட வர்றேன்னு. யுத்தம் தோத்தாலும் மறுமையை நம்ப தேவையில்லை, அவர் திரும்பி வராட்டி மறுமையை நம்ப தேவையில்லை. திரும்பி யுத்தத்து வெற்றியோட வந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக, அவன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, ரஹ்மான் என்னை அனுவனுவாக விசாரிப்பான், உங்களை விசாரிப்பான், விபச்சாரத்தை விசாரிப்பான். ஐநாணி தசினியான், இந்த கண்கள் விபச்சாரம் செய்கிறது, இந்த வாய் அசிங்கத்தை சொல்லுது, மூத்து முன்னாடி உண்டை பேசி இடுப்புக்கு பின்னாடி பேசுற கொள்கைவாதிகள் எனக்கு தெரியும். ஜமாத்து நிர்வாகிகளே, தௌஹீத் ஜமாத் என்பதற்காக உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் எழுதி தரவில்லை. என்னுடைய நாவும் உங்களுடைய நாவும் பேணி பாதுகாக்கப்படாவிட்டால் மறுமையில் நஷ்டம்தான். எத்தனை நிர்வாகி என்னோட பேசிருக்கிறீங்க, நான் அறந்துடுவேன். ஜும்மாக்கு போனா இதுக்கு முன்னாடி போன ஜும்மா மௌலவி பத்தி என்ன சொல்லுவாங்க? நான் பேசவே விட மாட்டேன். நான் அல்லாஹ் ஷாஹிதாக, இந்த சபையில் எத்தனை பேர் இருப்பீங்க, ஒரு மௌலவியை பத்தி எந்த சபையில பேசிருக்கிறனா? என்கிட்ட சொல்ற நேரம் பேசாதீர்கள், அப்படி சொல்லாதீங்க. அதுல இருந்து என்ன விளங்குது? நான் போன என்ன பத்தி நாலு பேர்ட்டு சொல்லுவீங்க, இது கொள்கையா? இதுதான் அசிங்கமானது. மறுமைக்கு பயந்தவன் இந்த நாவுக்கு பூட்டு போடணும். சுபஹானல்லாஹ், ஆயிஷா நாயகி மீது பழிதூறு சுமத்தப்பட்ட நேரம் ஜைனபின் ஜாரிசி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னோட அழகுக்கு போட்டி போடணும்டா, ஜைனபு தான் இருந்தா, நானும் அழகு அவ அழகு, ரசூலுல்லாஹ் பொண்டாட்டிமார்கள், அவட்ட போய் அவதூரை பத்தி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விசாரிச்சிருக்கிறாங்க, ஜைனபே ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அப்படி செஞ்சிருப்பாவா, தப்பு பண்ணிருப்பாவா? நான் போற அந்த செய்தியை சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அவங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கண்ணால நான் பாவம் செய்ய விரும்பல, என் காதால நான் பாவம் செய்ய விரும்பல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷாவுடைய நலவை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அட ரெண்டு பேருக்கும், மனைவிமார்கள் ரெண்டு பேருக்கும் போட்டி. ஆயிஷா நான் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் நினைச்சேன் ஜைனப்பு என்னோட போட்டி போடுற அழகிலே ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு விருப்பம்? இந்த ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்டாட்டி இருந்தாலே பிரச்சனை, கொஞ்சம் அங்கே பார்த்து என்ன பாக்குறீங்கன்னு கேட்பாங்க. யாரோட போன் பேசுன்னு கேட்பாங்க. ஒரு பொண்டாட்டி இருந்தா, ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற நேரம், நான் ஏ காலத்தில் ஒன்பது பொண்டாட்டி இருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்க பார்க்க மாட்டாங்களா? என்ன சொன்னார்கள் ஆயிஷா நாயகி? அல்லாஹ்வுக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து, ஜைனபு பின் ஜஹஸ் அழகோடு என்னோட போட்டி போட்டாலும் அவ உண்மை சொல்லிட்டா, அவருடைய இறையச்சத்தை அவன் வெளிப்படுத்தி காட்டிட்டான். அன்பு சகோதரர்களே, நான் ஏன் கொண்டு சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் பிளவாக பிளந்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு நாறி போகிறது நம்ம நாக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவர் பிழை, இவர் பிழை, அவர் சரி, நீங்க எல்லாம் சரியா, நீங்க எல்லாம் கரெக்டானா, இப்படி விமர்சிச்சு எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? உங்க சகோதரன் பாதல பாதாளத்தில் விழுகிறானா, அவனை பிடிச்சு உட்கார வைங்க, அவனுக்கு சுவர்க்கத்தை பத்தி சொல்லி கொடுங்க. எத்தனை விமர்சனம்? நூறு மௌலவி எடுத்தா நூறு பேரும் கெட்டவன், நூறு நிர்வாகி எடுத்தா நூறும் கெட்டவன். அப்ப எப்படி இந்த ஜமாத்தி, தூய்மையான கொள்கை பிரச்சாரம் செய்யற ஜமாத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கலாம்? இன்றைக்கு இந்த நாவுக்கு நீங்கள் மூட்டு போராட்டி அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை கேவலப்படுத்துவான். அவ்வளவு தெரிஞ்சும் இவ்வளவு அவதூறுகள்,
எவ்வளவு போய் பிரச்சாரங்கள், எவ்வளவு இது மறுமை சிந்தனை உள்ளவன் பேசுவானா? அந்த மாதிரி நடக்குமா? நடக்காது. அதனால் சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு சில ஜமாத்துகள் நாறுகிறது. மிம்பருக்கு ஏற இடத்துல கவலை ஓடுற ஏறுறேன், அருவறுப்போட ஏறுறேன். ரகுமானே இப்படி எல்லாம் நிர்வாகிகளை மாத்திரு, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், கோபத்தோட பேசவில்லை. நாம் எல்லாம் அணிவகுத்து ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கணும். எங்களுடைய கொள்கை, பேசின கொள்கை ஒட்டல்ல ஒட்டம்புல இருக்கணும். பின்னாடி ஒரு மசூரா, முன்னாடி ஒரு மசூரா, வெக்கம் இல்லையா? இந்த அசிங்கத்தை ஒரு கொள்கைவாதி செய்வானா? பெண்களுக்கும் சொல்கிறேன், எதை நாம பேசுறோமோ முன்னாடியும் அதுதான், பின்னாடி அதுதான். சிரிச்சிட்டு உண்டு, சிரிச்சிட்டு பின்னாடி உண்டு. இப்படி என்னையோ ஏன் விஷயத்துல எத்தனை இடத்துல சுபஹானல்ல, எத்தனை இடத்துல நான் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், அந்த இடத்துல வரக்கூடாது. என்ன சில நேரம் ஆத்திரத்தோடு கவலைப்பட்டிருப்பேன். என் மனைவி சொல்லுவா, அல்லாஹ் மீதானே விட்டுருங்க, அவங்களுக்கு துவா கேளுங்க, கவலைப்படுற, இப்படி பேசுறாங்களே, இந்த மாதிரி பண்றாங்களே, விடுங்க, அல்லாஹ் உங்களை நல்ல வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த ஆறுதல் எங்களுக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லா, அங்க போற நேரம் அல்லாஹ் குடும்பத்தை கண்ணியப்படுத்துறான். அதனால சொல்றேன், அன்பு சகோதரர்களே, மறுமை சிந்தனை நமக்கு ஏன் வரல? வரும். இதை எடுத்து போட்டுருங்க. இந்த அசிங்கமாக குத்தி பேசுறது, தப்பா பேசுறது, பேக் பைட்டிங் என்றுவார்கள், பின்னாடி பைட் பண்றது, அந்த பின்னாடி இதை விட்டுருங்க. பேசுறது தைரியமா, முன்னாடி அழகா பேசுங்க, எது பிள்ளையாவது தெளிவா சொல்லுங்க. பின்னாடி பேசுற குணம், வியாபாரத்தில் மோசடி செய்யறது, அநியாயம் பண்ற தன்மைகள், இதையெல்லாம் விட்டு கலையுங்க.